வணக்கம் தேசத்துக்கும் என்று வழங்குவதற்காக நான் நந்தா. நான் அபிநயா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் விசாரணைக்கு மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லை, உச்சநீதிமன்றம் கண்டனம். ஓ பன்னீர்செல்வத்துடன் சேர்ந்து செயல்பட முடியாது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். அதிமுக அலுவலகம் சூறையாடப்பட்ட சம்பவத்தில் ஓபிஎஸ் முதல் குற்றவாளி, ராயப்பேட்டை போலீசார் வழக்குப்பதிவு. தொழிலதிபர்கள் மட்டுமல்லாமல் தொழிலாளர்களும் வளரும் ஊர் திருப்பூர், முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. முகமது நபியை இழிவாக பேசிய விவகாரம், ஜாமீனில் விடுதலையான பாஜக எம்எல்ஏ ராஜா சிங் மீண்டும் கைது. 70வது பிறந்த நாளில் தொண்டர்களை சந்தித்த விஜயகாந்த், கையசைத்து உற்சாகம். பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 11 பேர் விடுவிக்கப்பட்ட விவகாரம், குஜராத் அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். 5G சேவையை வழங்க தயாராகும் ஜியோ ஏர்டெல் நிறுவனங்கள், முதற்கட்டமாக சென்னை, பெங்களூரு, டெல்லி உள்ளிட்ட 13 நகரங்களில் அமல்படுத்த திட்டம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உக்ரைன் போர் குறித்து விவாதம், முதல் முறையாக ரஷ்யாவுக்கு எதிராக வாக்களித்தது இந்தியா. 800,000 வரையிலான மாணவர்களின் வங்கிக் கடன் ரத்து, அமெரிக்க அதிபர் பைடன் அதிரடி.